32 ஆண்டுகளாக இந்திய கடற்படையில் சேவையாற்றிய INS அஜய் கப்பல் கடற்படையிலிருந்து விடைபெற்றது. இதற்காக மும்பை கடற்படை தளத்தில் பாரம்பரிய முறைப்படி விழா நடத்தப்பட்டது. அப்போது INS அஜய் விடைபெறும் விதமாக கப்பலிலிருந்து தேசிய கொடி கீழே இறக்கிவிடப்பட்டது. 1990 ஜனவரி மாதம் INS அஜய் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து ரோந்து கடற்படையின் ஒரு பகுதியாக அஜய் கப்பல் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்திய அமெரிக்க கடலோர காவல் படைகளின் கூட்டு பயிற்சி சென்னைக்கு அப்பால் வங்கக்கடலில் நடைபெற்றது. இரு படைகளின் திறன்களை பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல், கூட்டாக செயல்படுதல், தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் இணைந்து ஈடுபடுதல் போன்ற பல்வேறு அம்சங்கள் இப்பயிற்சியில் இடம்பெற்றன. குறிப்பாக கடத்தல்காரர்களிடமிருந்து கப்பல் மற்றும் அதன் பணியாளர்களை பத்திரமாக மீட்பது தொடர்பான பயிற்சி இதில் முக்கிய இடம் வகித்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் 5,84,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து 52,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளையும் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். இதையடுத்து பேசிய அவர், பழுதடைந்த கிராம சாலைகளை நெடுஞ்சாலைத் துறையின் கட்டுப்பாட்டில் எடுத்து மிகவும் தரமான சாலைகளாக அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சாலைகள் பழுதடைவது தொடர்பாக கிராம ஊராட்சித் தலைவர்களிடம் பொதுமக்கள் மனுக்களை வழங்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு வகிக்கும் எம் துரைசாமி நாளை ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக டி ராஜா வரும் 22 பதவியேற்க உள்ளார். இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்கனவே பிறப்பித்துள்ளார். நீதிபதி ராஜாவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். அவரது பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த 8 தமிழகத்தில் உள்ள 12,525 கிராமங்களிலும் தடையில்லா இணையதள வசதி கிடைக்கும் என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். ஈரோட்டில் துறை சார்ந்த அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் செல்போன் டவர் அமைக்கப்பட்டு வருவதாகவும் ஈரோட்டில் IT பூங்கா அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தாா்.